ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் வந்து வீடியோ அந்த மாதிரி லைக் நமக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அந்த மாதிரி நான் போடலை. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ஸில். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய இதுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவாக அப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய பேர் அதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணணுன்னாலுமே வந்து எல்லாருமே வந்து பொதுவாக நினைக்கிறது வந்து எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு, கவர்மெண்ட்டா இல்லைனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வர டவுட்டு. நம்ம ஊர்லேயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட்டில் நிறைய சேலரி கொடுப்பாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து வெளிநாடுகள்லேயுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே நிறைய ஸ்பெஷாலிட்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கேற்றபடி இருக்கும். பட் ஆனால் நிறைய வித்தியாசங்கள், அதாவது பாசிட்டிவ் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது எது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸுமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் சைடு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து எம்ஓடி, எம்ஓஹெச் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எம்ஓடி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், எம்ஓஹெச் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்னாலுமே பிஎஸ்சி நர்ஸை வந்து செலக்ட் பண்றாங்க. சோ இது வந்து டைரக்ட் இன்டர்வியூஸ் வந்து நிறைய இடங்கள்ல, இப்போ சென்னை, அப்புறமா கொச்சி, பெங்களூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து டைரக்டாவே இவங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் செலக்ட் பண்ணி விசா எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அழைச்சிட்டு வராங்க. சோ நிறைய ஏஜென்சிஸுமே வந்து நிறைய கன்சல்டன்சி இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு கீழே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க கைடன்ஸோட நம்ம வந்து அப்ளை பண்ணி, ஸோ ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து டேட் ஆஃப் ஃப்ளோ பண்ண மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சவுதி எம்பசியிலேருந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன், அதுக்கப்புறமா விசா ப்ராசஸ் பண்ணுறது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, ஸோ இதிலெல்லாம் நம்ம ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளைட்டை போட்டு நம்ம சவுதிக்கு வர வேண்டியதான். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கன்சல்டன்சி வழியாக தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ணி வர முடியும். ஸோ நிறைய டைரக்ட் இன்டர்வியூஸுமே அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே வந்து அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், இப்போ ஒரு ப்ரைவேட் செட்டப்புக்கு கீழே இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் செட்டப்புக்கு கீழே வந்து இன்சைடு சவுதி அரேபியாவுக்குள்ளே சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு, நமக்கு இங்கே நிறைய பக்கத்துலேயே வந்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம கேட்கலாம். ஸோ அவங்க வந்து அவைலபிலிட்டி சொல்லுவாங்க, அதுக்கேற்றபடி நம்ம போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆஃபர் லெட்டர்லாம் நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டைரக்ட் விசாவில் வந்து சவுதி அரேபியாவுக்கு ஆஸ் அ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்சைடு சவுதி அரேபியாவுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸுமே இருக்குது. ஸோ வெப்சைட்டை விட வந்து நம்ம டைரெக்டாக போகும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவங்களுமே வந்து இன்சைடு சவுதி அரேபியாவுக்குள்ளே இப்போ சவுதி பீப்புள்ஸ்லாம் வந்து நேரடியாக போய் அப்ளை பண்ணிக்கிறாங்க, அந்த அதுக்கப்புறமா வெப்சைட்ஸ் மூலமாக அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நிறைய வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், பட் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக இருக்கிறத விட அதாவது டைரக்டா போறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இனிஷியலி 2 இயர்ஸ் வந்து அவங்க வந்து பிரைவேட் செட்டப்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வந்து கவர்மெண்ட் செட்டப்புக்கு கீழே வராங்க. பட் ஆனால் என்ன இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து மேபி 1 இயர் வரைக்கும் எடுக்கலாம், 6 மந்த் டு 1 இயர் வரைக்கும்
வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் கேப் வந்து வந்துடும். ஸோ அது வந்து கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்களில் பாசிபிலிட்டி சீக்கிரமாகவே வேலைகள் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும். ஸோ இது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோமோட்ரிக் எக்ஸாம் வந்து நம்ம ஊர்லயே பண்ணிக்கலாமா இல்லைனா இங்கே வந்து பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து ஊர்லயே பண்ணிட்டு வர்றது வந்து பெஸ்ட்னு தோணும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறமா நமக்கு எல்லாமே புதுசாக இருக்கும், படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாலாம் முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணும்போது 6 hours தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த 6 hoursக்கு மற்ற நேரங்கள் எல்லாமே நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், நம்ம மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் சவுதி அரேபியாவில் வந்து அதிகமாக வந்து நமக்கு 12 hours டியூட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ கம்பேரிங் டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து 12 hours தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு நிறைய ஆஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுலேயுமே வந்து நமக்கு நிறைய லைக் இப்போ வந்து 3 days டியூட்டி போடுவாங்க, 1 day ஆஃப் இருக்கும், அப்புறம் மறுபடியும் இருக்கும். ஸோ அப்போ வந்து 7 o'clock நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வருவோம், அடுத்த நாள் 7 o'clock டியூட்டிக்கு போகணுங்கிற பட்சத்தில் அந்த இன்பிட்வீன் டைமில் நம்மளால படிக்க முடியாது, நமக்குரிய அந்த செல்ஃப் நீடை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து டைம் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து ஃப்ரீ டைம்ஸ் வந்து அவ்வளோவா இனிஷியல் டேஸில் இருக்காது. ஸோ நிறைய ப்ரெஷர்ஸுமே இருக்கும், நமக்கு வந்து நிறைய படிக்கிறதும் அப்படிங்கிறது வந்து புதுசாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஊர்லேயே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் பெட்டர் ஊர்லேயே பண்ணிட்டு வரலாம். ஊர்லேயே தான் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டால், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சவுதி கவுன்சில் எக்ஸாம் எழுதி நம்ம லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அவங்க இன்டர்வியூஸ் எடுக்கும்போது வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஊர்லேயே முடிச்சுட்டு வாங்க. அதுதான் வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து இங்கே வந்து தான் முடித்தேன், இங்கே வந்து முடிச்சுட்டு அந்த ஒர்க் ப்ரெஷரில் நமக்கு படிக்கிறதுக்கு தோணாது. ஸோ அதனால தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பெட்டர் நம்ம ஊர்லேயே முடிச்சுட்டு வர்றது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் வந்து நிறைய பேர் எழுதியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் என்ன நடக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம ஊரில் வந்து எக்ஸாம்பிள் நம்ம 2 years எக்ஸாம், நம்ம 2 year வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போயிடுறோம், ஊருக்கு போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கோ இதுக்கோ போகிறோம், அதுக்கப்புறமா திருப்பி நம்மளால் வர முடியல, அதுக்கப்புறமா ஒரு 1 year அப்புறமா நம்ம அகெயின் சவுதி வர ட்ரை பண்ணுறோம், ஆனால் அந்த 2 years நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோட்ரிக் எக்ஸாம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே வந்து எவ்ரி 2 years வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஊருக்கு போயிட்டோம், நம்ம திருப்பி இங்கே வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய எஜுகேஷனல் இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ சவுதி அரேபியா இன்சைடில் இருக்கக்கூடிய பீப்புள் அட்டன் பண்ணுறதுக்கான நிறைய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்சைடு சவுதி அரேபியாவில் வந்து அட்டன் பண்ணி அதுலேருந்து நம்ம சிஎம்இ அவர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அப்புறமா வேற இதுக்கு அப்ளை பண்ணி அது கிடைக்காத பட்சத்தில் சவுதிக்கே திருப்பி வர்ற மாதிரி இருந்தது. ஸோ திருப்பி வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்ததுக்கு ஒரு 6 months எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து. ஆனாலுமே வந்து 6 months இல்லை, ஒரு 4 months இருக்கும் எக்ஸ்பைரி ஆகி, அதுக்கப்புறமா திருப்பி சவுதி அரேபியாவுக்கே வந்துட்டு அவங்க வந்து ரினியூவல் இங்கே வந்து காசு பே பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்லாம் அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி, அதாவது சிஎம்இ வந்து பே பண்ணியும் நம்ம எழுதலாம், நமக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து ரினியூவல் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் வந்து பே பண்ணி அந்த மாதிரி அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பீரியடுக்குள்ளே நம்ம வந்து ரினியூவல் பண்ணலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே நம்ம பே பண்ண, எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ என்னோட சர்டிஃபிகேட் வந்து இப்போ இந்த மந்த் மேல வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா, நான் வந்து 3 months முன்னாடியிலருந்தே அதை வந்து ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து 3 months ஸ்டார்டிங், நம்ம சர்டிஃபிகேட் வந்து 3 months முடிய போகுது அப்படின்னா அதுலேருந்தே நம்ம வந்து ரினியூவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதில் ரினியூவல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மேலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, என்னோட சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து எவ்ரி மந்த்துமே வந்து ஒரு 200 riyal நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து நமக்கு பெனால்ட்டி ஆயிரும். இது நம்ம ரினியூவல் பண்ணுறதுக்கே வந்து ஸ்பெஷலாக
240 ரியால்ஸ் நமக்கு வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நிறைய காசு ஆயிரும். ஸோ அதனால நம்மளோட ரினிவல் பண்ணிட்டு வர்றது வந்து கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்மளோட சர்டிஃபிகேட் ரினிவல் இப்போ நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னா இப்போ மூணு மாதம் தான் இருக்குது அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டை ரினிவல் பண்ணிட்டு நம்ம இங்கே ஒருவேளை வருவோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரினிவல் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஊர்லேயே இருந்துட்டு இங்கே வந்து தான் நம்ம வந்து ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய எஜுகேஷனல்ஸ்லாம் வந்து இங்கே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, சிஎம்இ வந்து நம்ம இங்கே வந்து தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில். ஸோ இதுதான் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ரினிவல் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இனிஷியலாக வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வேறு ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸியாக நம்மளால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ பக்கத்து ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் இக்காமாக ஆயிடுச்சு. அதனால் வந்து உங்களோட கான்ட்ராக்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் செட்டப் படி எல்லா இக்காமாவுமே அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் ஆதார் கார்டு மாதிரி இங்கே வந்து இக்காமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டு வந்து நம்ம இங்கே வேலை பார்க்குறோம், நம்ம இங்கே வந்து ஒர்க் விசாவில் வந்திருக்கிறோம், நமக்கு இங்கே வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாச்சி தான். ஸோ அந்த வந்து நம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு முதலாளி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு பேர் தான் இக்காமா. ஓகே, அந்த கார்டு வந்து யாருக்கு கீழே இருந்தாலுமே வந்து நம்ம வந்து நம்மளோட முதலாளியை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் இக்காமா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே நம்மளோட இக்காமா வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வேற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட இப்போ புதுசாக வந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு இடம் பிடிச்சிருக்காது, அந்த என்வயான்மெண்டல் செட் ஆகாது, நமக்கு ஒர்க் வந்து பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கான்ட்ராக்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்குக்கோ அப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து நம்மளோட இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜிஎன்எம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து ஜிஎன்எம் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது. பொதுவாக வந்து பிஎஸ்சி அதுக்கு மேலே படிச்சிருக்கிறவங்கள தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஜிஎன்எம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட்டை விட அதிகமாக சேலரி கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நர்சஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வேகன்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரைவேட் செட்டப்ஸுமே வந்து நல்லா தான் இருக்கும். எல்லாமே ஒரு ஹைப் பண்ணி வச்சுருப்பாங்க, லைக் கவர்மெண்ட் தான் நல்லது, ப்ரைவேட் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருமே எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் எனக்கு பர்சனலாகிட்டு இமெயில் பண்ணியிருக்கிறாங்க, லைக் கவர்மெண்ட் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து ப்ரைவேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி அங்கே ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குது அந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ மீன் நான் வந்து இப்போ வந்து ப்ரைவேட்டு அதாவது கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு சில இடங்கள் அவங்களுடைய என்வயான்மெண்ட்டும் பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதனால சேஞ்ச் ஆகி வரவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால ப்ரைவேட்லேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்தந்த இடத்த பொறுத்து தான் வந்து மாறுபடும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் செட்டப் ட்ரை பண்ணலாம், ஈவன் ப்ரைவேட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜிஎன்எம்மாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் ட்ரை பண்ணுறது தான் நல்லது. ஓகே, இப்போ வந்து டியூட்டி அவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து டியூட்டி அவர்ஸ் அப்படிங்கும்போது வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் நான்லாம் 6 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணேன், இங்கே வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோவா அடாப்டே ஆகலை. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு 12 ஹவர்ஸ் டியூட்டி அப்படின்னா அடாப்டே ஆகாது. ஸோ இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 8 ஹவர்ஸ் டியூட்டியுமே இருக்குது. ஸோ அதிகமாக எனக்கு 8 ஹவர்ஸ் டியூட்டியும் போடுவாங்க. ஸோ அதனால் அந்த 12 ஹவர்ஸ் அப்பப்போ வரும்போது நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து டியூட்டி அவர்ஸ் வந்து 12 மணி நேரம் உங்களால் வேலை பார்க்க முடியாது. சில நேரங்களில் 12 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு சில பேருக்கு பிடிக்கும்,
அப்படின்னா நிறைய ஆஃப் கிடைக்கும். இப்போ ஒரு மாசத்துல வந்து நம்ம வந்து ஒரு வீக்ல வந்து 48 hours ஒர்க் பண்ணா காணும் இங்க வந்து. ஸோ ஒரு வீக்ல வந்து 48 hours ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதியான அவர்ஸ் எல்லாமே நமக்கு ஆஃபா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆஃப் டேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஓவர் டைமா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சான்சஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா மணி தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 8 hours டியூட்டி தான் வேணும், எனக்கு 12 hours டியூட்டி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளினிக் சைடு ட்ரை பண்ணலாம். கிளினிக் சைடில் வந்து மேக்ஸிமம் எல்லா கிளினிக்ஸ்லையுமே வந்து 8 to 9 hours இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ரெண்டு டேஸில் ஏதாவது ஒரு டே, மேக்ஸிமம் ஃப்ரைடே உங்களுக்கு எப்போவுமே வந்து கான்ஸ்டண்டான ஆஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த சோஷியல் டைமுமே இருக்கும். 8 hours டியூட்டிக்கு போனீங்க அப்படின்னா அந்த 8 to 5 போனோம், 5 வந்தோம் அப்படின்னா அந்த மீதியான டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சோஷியல் டைம் இருக்கும். ஒரு ஹியூமனாக இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த 12 hours ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாடி வந்து யூஸ்வலாக 8 hours தான் ஒர்க் பண்ணும், அதுக்கப்புறமா நான் யூஸ்வலி டயர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு எவ்ரிடே டியூட்டிக்கு ஒரு வேக்கப் பண்ணி டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த எவ்ரிடே நமக்கு ஒரு சோஷியல் டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கிளினிக் சூஸ் பண்ணலாம். கிளினிக்ஸ்லையுமே நிறையா ஹைலி பேமெண்ட் கொடுக்கக்கூடிய கிளினிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டியூட்டி அவர்ஸ் வித்தியாசம் தான். நிறைய ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் மோஸ்ட்லி 12 hours டியூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், கிளினிக் செட்டப்பில் 8 hours இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பட் ஆனால் சேலரி வைஸ் பார்த்தா இந்த டியூட்டி அவர்ஸ் கணக்கு பண்ணி தான் நமக்கு சேலரி கொடுப்பாங்க. லைக் எவ்ரி வீக் 48 hours நம்ம வேலை பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இப்போ ஜிஎன்எம் முடிச்சுட்டு வந்து பிஎஸ்சி வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிஎஸ்சி படிக்கிறத நான் வந்து ஹைலி அப்ரோச் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ வர இப்போ வந்து ரீசெண்டாக பாருங்கள், முன்னாடியெல்லாம் வந்து ஜிஎன்எம் வந்து கவர்மெண்ட் செட்டப்பில் எடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ எடுக்கிறது இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜிஎன்எம் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ பெட்டர் நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிகிரி உங்களோட ஸ்டடியை வந்து ஒரு டிகிரியாக வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நானுமே ஒரு ஜிஎன்எம் ஸ்டாஃப் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஸ்டடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிலோ 30 இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஐ மீன் ஒரு 30 இருந்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு நல்ல அந்த ஒரு ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும். ஃபேமிலி அந்த மாதிரிலாம் ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போஸ்ட் பிஎஸ்சி படிங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இந்த ஜிஎன்எம்மே இருந்துடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்டடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படித்து ஹாப்பியாக எல்லா இடங்கள்லேயுமே வந்து அதாவது முன்னேறிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் எதை பற்றின வீடியோஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதை நான் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டடா, பை பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க.